எல்லாருக்கும் வணக்கம். எப்படி ஆரம்பிக்கணும் தெரியல. சரி ஓகே. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ஸ்ருதி பிரமோதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அப்புறம் படத்தை பற்றி என்ன சொல்லுன்னா, படத்தை ரவி சார் பார்த்துட்டு அவர் வாங்கிட்டாருன்னா அப்போ பார்த்துக்கோங்க, படம் நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அப்புறம் ஃபஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு டான்ஸ் படம் வருது. ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு விஜய் எனக்கு கதை சொல்லும்போது, கதை சொல்லலை இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னார். நான் சொன்னேன், வச்சு யோசித்தேன் நான் சொன்னேன், விஜய் பண்ணால் நம்ம அந்த லெவல் பண்ணோம், இல்லை இல்லை வேணாம் நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்னு. எந்த லெவல் சார்? இந்தியா லெவலில் இருக்கணும், அப்போ தான் நம்ம பண்ணோம் அப்படின்னு. அப்போ ஏன் சார் அப்ளை பண்ணலாம் சார்? என்ன சார் பண்ணோம் அதுக்குன்னு, இல்லை தி பெஸ்ட் டான்சர்ஸ் இன் கன். ஸோ என்ன மாதிரி கதைன்னா, சார் நீங்களும் சின்ன பசங்க மாதிரி அப்படின்னா, சின்ன பசங்க எங்கெங்கே பெஸ்ட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. அப்டேட் பண்ணலாம் சார் அப்படின்னாரு. அதனால தான் தித்யா எல்லாருமே ஆல் ஓவர் த இந்தியா போயிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பண்ணார். ஃபஸ்ட்டு தேவி பண்ணும்போது ஒரு ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டமான படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னாரு. அப்புறம் இந்த படத்தில் அதை விட கஷ்டப்பட்டார், மைண்ட் வைஸ் ஃபிசிக்கலி ஆல்சோ ரொம்ப கஷ்டப்பட்டார். விஜய் வந்து இப்போ இனிமேல் வந்து நல்ல டைரக்டரு அப்படி எல்லாம், விஜய் ரொம்ப நல்லா இல்லை, அதனால எங்களுக்கு அவருக்கும் செட் ஆச்சு. ஃபஸ்ட்டு தேவிக்கு தேவி பண்ணேன், இப்போ இந்த படம், இதுக்கப்புறம் நாங்கள் தேவி டூ கூட பண்ண போகிறோம். இவ்வளோ நல்லா இல்லை கூட, ரொம்ப நல்லா இல்லை அவர் என் கூட பண்ணுற, நான் இவ்வளோ நல்லாலாம் இருப்போம் பாருங்க. அதே மாதிரி சாம் சாம் பற்றி சொல்லுன்னா, தேவி கூட அவர் தான் பண்ணுறாரு நினைக்கிறேன் இல்லைங்களா, அப்படித்தானே? அதான். ஸோ அந்த காம்படிஷன் இந்த படம் அவரை கலக்கிட்டார். ஸோ நெக்ஸ்ட் இங்கேயும் சார் இருக்கார், எல்லாம் ஒரு இந்த படம் ரொம்ப, நான் நேற்று கூட படம் பார்த்தேன். நான் படம் பார்த்துட்டு எனக்கு தெரியும் என்ன ஷார்ட் நெக்ஸ்ட் ஷார்ட் என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் கூட இங்கே அடிக்குது. அவ்வளோ படம் நல்லா இருக்கு ரொம்ப. ஐ திங்க் ஏஎல் விஜயோட பெஸ்ட் பிக்சர் இந்த படம், நான் சொல்லியிருக்கேன் இதுதான் பெஸ்ட் படம். ஏஎல் விஜய் நல்ல படம் பண்ணியிருக்கீங்க, பெஸ்ட் பெஸ்ட் டைரக்டர் படம் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் ஒரு ஒருத்தராக வர்றேன், நம்ம ராஜேஷ் ஆர்ட் டைரக்டர், இன்னைக்கு தான் தெரியும் அவர் ஆர்ட் டைரக்டர், நான் எவ்வளோ நாள் ஆர்ட் அஸ்டன்ட் நினச்சிட்டு இருந்தேன்ப்பா. அவ்வளோ ஓடி ஆடி பண்ணிட்டு இருந்தார், நல்லா பண்ணியிருந்தார், சூப்பராக பண்ணியிருந்தார் ராஜேஷ், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஆர்ட் டைரக்ஷன். அப்புறம் எடுத்து ஆண்டனி, அவரை பற்றியெல்லாம் இன்னும் என்ன சொல்கிறேன், அந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க அப்படியே பிரமிச்சு போய் என்னை பார்த்து, அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல ஷூட்டிங் ஸ்பாட்ல சாதாரணமாக சைலண்டாக நோட் பண்ணிங்களா? ஓகே சரி. அதான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எல்லாருக்கும், நீங்கள் வந்து நல்ல டான்ஸர் தானே, என்னங்க ஆடவே மாட்டேன்றீங்க, பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஓகே அதையும் பண்ணுங்க இதையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் நம்ம படத்துலையும் டான்ஸ் இல்லைங்க அப்படின்னு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவே கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் ஆக்டிங் சோஃபி ஆல்சோ ஜாலியாக இருந்துச்சு, ஐ மீன் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வேற யாரு, பரேஷ், அப்புறம் கோரியோகிராஃபர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, பரேஷ் அண்ட் ரூயல் சொல்லிட்டு ரெண்டு நிமிந்துச்சு அவங்களுக்கு பசங்க. என்னென்னா அந்த லெவலில் இருக்கணும்னு ஏதாச்சும் கொஞ்சம் லைட்டாக ஈஸியாக பண்ணால் கூட நான் போய் சொல்லுவேன், இந்த பொண்ணு நல்லா இடம், இன்னும் கஷ்டமாக இன்னும் ஏற்றுங்க, பேர ஏற்றுங்க, பேர ஏற்றுங்க, இன்னும் நான் இல்லை கஷ்டப்படுத்துங்க அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பொண்ணெல்லாம் நாங்கள் ஒரு பாட்டு பண்ணிட்டு இருந்தோம், இதில் பாட்டு பாட்டுன்னு சொல்ல முடியாது, அது சாங்குன்னு சொல்ல முடியாது, அதில் ஒரு மாதிரி டைலாக்கு. இன்றைக்கி தான் யூடியூப்பில் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் அதை, அது இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் அசைக்கிறாயன், ஏன் அசைக்கிறாயன் அப்படின்ட்டு. அது பார்த்தீங்கன்னா அந்த நான் இவங்களாம் ரிஹர்சல் பண்ணிட்டாங்க, நான் ரிஹர்சல் போனேன், அதனால் என்னால் ரிஹர்சல் பண்ண முடியல, என்னவோ நான் உட்காந்துக்கிட்டே இருந்தேன், இன்னும் தெரில பாடி போயிருந்தேன் நாலு நாள். அப்புறம் ஷூட்டிங்கில் பண்ண இவங்கெல்லாம் அஞ்சு டேக் அஞ்சு நாலஞ்சு டேக் ஆகுது எனக்கு, ஆனால் இந்த பொண்ணு மட்டும் ஃபுல்லாக நான் நடுவில் நிறுத்திட்டேன், நிறுத்தி பார்த்துட்டு இந்த பொண்ணு மட்டும் ஃபுல் மூமெண்ட் ஆகி கரெக்டாக நிற்கும், நான் அப்படியே பார்ப்பேன், கேட்டு ஒன் மோர் பண்ணி பண்ணிக்கோங்க சார், நோ ப்ராப்ளம் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். அதாவது கொஞ்சம் விட்டேன்னா அப்படியே சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒன்ஸ் நமக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா, அது இது அப்படி இப்படின்ட்டு, பட் அவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ராக்ஷனே இல்லை, ஒன்ஸ் கம்ப்யூட்டருக்குள்ளே போயிடுச்சுன்னா ஆரம்பிச்சா ரைட்டாக தான் இருக்கும், அவ்வளோதான். இவங்க மட்டும் இல்லை, இவங்க டூ அந்த 12 பசங்களும் நீங்கள் படத்தை பாருங்க, டான்ஸ் ஐ மீன்ஸ் டான்ஸ் மட்டும் இல்லை அளவு கூட வச்சுருக்காங்க, நம்மளை அளவு கூட வச்சுட்டாங்க, எக்ஸ்ட்ராடினரியான படம் நான் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் சலங்கை ஒலி வந்திருக்கு டான்ஸ் படம்னா அந்த லெவல் இல்லை, சலங்கை அளவுக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, அது வேற லெவல். பட் டான்ஸ் படமாக இதுவும் உங்களுக்கு பிடிக்கும், ஐ திங்க் ஏன்னா ஹார்ட் ஒர்க் அவ்வளோ இருக்குது இந்த படத்தில்,
அவ்வளோ ஹார்ட் ஒர்க்பா, விஜயும் அவங்க டீமு, இந்த பசங்க. நம்ம 100% பண்ணியிருக்கோம்னா இந்த பசங்கள்லாம் ஒரு 300%, விஜய் 500% அவ்வளோ பண்ணியிருக்காரு. எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாம். ஸோ அவங்களுக்காகவே இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஜாலியான படம். தேங்க்யூ.